எழுதலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூயத்தில் நாம் திரும்பிட்டு ஒரு இந்த காலை வேளையிலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். அனுதினமும் இந்த தியான நிகழ்ச்சியில பங்கு பெறுகிற பாக்கியவான்களை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை கர்த்தங்களை மேலாக்குவாராக, தலையாக்குவாராக. உங்கள் ஆத்மம் வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றும் வந்து சுகமாக இருப்பீர்களாக என்று மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து இரண்டு மிக மேன்மையான கருத்துக்களை நான் உங்களுக்கு தத்ரூபமாக தியானித்து சொல்லப்போகிறேன். இந்த உலகத்தில் இரண்டு விதமான ஒரு வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை, பாரமான வாழ்க்கை. யோசித்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் இரண்டு வாழ்க்கை தான் வாழ முடியும். ஒன்று பாக்கியமான வாழ்க்கையாய் வாழ முடியும், தான் வாழ்கிற வாழ்க்கை பாக்கிய உணர்வோடு வாழ்வான். இன்னொன்று வாழ்க்கை பாரமாய் நினைத்து வாழ்வது. ஆகவே இந்த வசனத்தின்படி நம்ம வாழுகிற வாழ்க்கை நீங்கள் கேட்கின்ற போது நீங்கள் தான் உங்களை குறித்து நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் பாக்கியமான வாழ்க்கை வாழ்கிறேனா, பாரமான வாழ்க்கை வாழ்கிறேனா என்பதை குறித்து நீங்கள் தான் உங்களை குறித்து மதிப்பீடு செய்ய வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 3:5 வாசிக்கின்ற போது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கள். சோத்திரம் கவுனிங்கள். முதலாவது ஒரு எச்சரிப்பு, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்தே. இப்போ அந்த பாக்கியமான வாழ்க்கை என்று சொன்னேன் பார்த்தீங்களா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைப்பதுதான் பாக்கியமான வாழ்க்கை. சுய புத்தி சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் பாரமான வாழ்க்கை. இதுல நம்முடைய தேர்ந்தெடுப்பு நம்முடையது. நான் சுய புத்தியை சாய்ந்து வாழப்போகிறேனா, முழு இறைத்தோடு கர்த்தர் நம்பிக்கை வைத்து வாழப்போகிறேனா? சோத்திரம், அது என்னுடைய தேர்ந்தெடுப்பு. ஆண்டவர் பார்த்து இந்த ரெண்டையும் கர்த்தர் நமக்கு முன்ன வைக்கிறார். சுய புத்தியில வாழும் வாழ்க்கை, கர்த்தரில் நம்பிக்கையாய் வாழும் வாழ்க்கை. ஒரு மனிதன் விரும்பினால் அவன் சுய புத்தியில் வாழலாம். ஒரு மனிதன் விரும்பினால் முழுகிறது கர்த்தரில் நம்பிக்கை வைத்து வாழலாம். ஆகவே கர்த்தரில் நம்பிக்கை வைத்து வாழும் வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை. சுய புத்தி சாய்ந்து வாழும் வாழ்க்கை பாரமான வாழ்க்கை. இப்பொழுது வேதாகமத்திலே நாம் சற்று கூர்ந்து கவனிக்கின்ற போது, ஆதாம் பெற்றெடுத்த காயின் ஆபேல் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். அதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். காயினையும் காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். ஸ்தோத்திரம். காயின் காணிக்கையை அங்கீகரிக்காத முகநாடி வேறுபடுகிறது. ஆண்டவர்களை திட்டமும் தெளிவும் எச்சரிக்க, நன்மை சார் மேன்மை இல்லையோ என்றெல்லாம் கர்த்தர் திட்டமும் தெளிவாக காயினை எச்சரிக்கிறார். காயின் அந்த எச்சரிப்பை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. காயினை கர்த்தர் எச்சரித்த போதும் கூட மறுபடியும் அவன் ஒரு கொலைகாரனாக தான் மாறினான். தன் சகோதரனை கொலை தான் செய்தான். சார், இப்போ யோசித்து பாருங்கள், சுய புத்தியை சாயாமல். இப்போ இந்த காயின் சுய புத்தியை சாய்ந்து கொண்டான். இதைத்தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ அவன் ஆண்டவர் திட்டமும் தெளிவாக எச்சரித்தும் கூட, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் பாவம் உன் வாசப்பில் படுத்திருக்கும் என்று கர்த்தர் காயினை கடுமையாக எச்சரித்த போதும் கூட அவன் என்ன செய்யவில்லை, சுய புத்தியை சாய்வதை அவன் விட்டுவிடவில்லை. சுய புத்தி சாய்ந்து வாழ்ந்ததினாலே அந்த வாழ்க்கை காயினுக்கு பாரமாக மாறிவிட்டது.
அதன் விளைவாக என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். காயின் தன் சகன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த கொலை செய்தது என்ன அறிவில் புத்தியில் அவன் கொலை செய்திருப்பான் யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். தம்பி ஆபேல் இருந்தா தானே என் காணிக்கு நீ நிராகரிப்ப, அவன் காணிக்கு அங்கீகரிச்சு என் காணிக்கு நிராகரிக்கிற, அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்ப நீ என்ன பண்ணும், நான் எதை கொடுத்தாலும் எப்படி பண்ணி வாங்கிக்கல அப்படின்னு ஒரு வேளை அவன் புத்தியில யோசித்திருக்க கூடும். இல்லை என்றால் அவன் எந்த முகம் ஆபேலை கொலை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கொலை செய்த பிறகு ஆபேல நீ எங்கப்பா ஆபேல்னு கேட்கிறாரு, நான் காவலாளியங்குறான். அப்ப என்ன பண்றாரு? சோத்திரம். காயினை கர்த்தர் சபிக்கிறார். புரிந்து கொண்டீங்களா? அவன் இப்படிப்பட்ட சாபமான வாழ்க்கையை காயின் சுதந்திரிப்பதற்கு சுதந்திரித்துக் கொள்கிறான். சாபமான வாழ்க்கையை ஏன் காயின் சாபமான சுதந்திரத்தான்? சுய புத்தியை சாய்ந்ததினால். புரிந்து கொள்ளுங்கள். இப்போ காயின் ஒரு கொலைகாரனாய் மாறி கத்தால் சபிக்கப்பட்டவனாக நிலையற்று அடைகிறவனாக இந்த பூமியில வாழ்ந்தானே, பாரமாய் வாழ்ந்தானே, அதிலே கத்தரின் பங்கு என்னையா? என்ன நினைக்கிற யாரு தண்டா? அதெல்லாம் தலைவிதிங்க. ஆண்டவர் காயினை எழுதும் போதே தலைவிதியா நீ சகோதரனை கொலை செய்ய அப்படின்னு தலைவிதியா எழுதி வச்சாரா? அப்படி எழுதி வச்சிருந்தா சோத்திரம், கத்திர காய் நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்த பாவம் வாசல்படுத்திருக்கும் என்று இப்படி காயினை கத்தர் கடிந்து எச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த விதமாக காயினை கத்தர் எச்சரித்தும் கூட அந்த எச்சரிப்பை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் சம் சுய புத்தியை சாய்ந்து கொண்டான். ஏன் வேதம் சுய புத்தி சாய புத்தி என்றால் பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி என்று வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இவன் புத்தியில் புத்தியில் புத்தியை சாய்ந்து கொள்ள சுய புத்தி, மேட்டுமையான புத்தி, அகந்தையான புத்தி, சுயம். அந்த புத்தியில கொஞ்சம் சுயம். புத்தியாய் வாழ்வது பாக்கியம், ஆனால் சுய புத்தியாய் வாழ்வதுதான் பாரம். அப்ப இங்க காயின் சுய புத்தியை சாய்ந்து வாழ்ந்ததினால் காயின் சுதந்திரித்தது என்ன? சம்பாதித்த என்ன? சோத்திரம். சாபத்தை சம்பாதித்துக் கொண்டான். 1 யோவான் 3:12 சொல்லுகிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். எப்படி பொல்லாங்கனால் காயின் உண்டாயிருந்தான்? சுய புத்தி. ஆகவே சாத்தான் ஒரு மனிதனுக்கு சுய புத்தியை கொடுக்கும் போது, கொடுக்கிற போது அது மனிதாக நான் கொஞ்சம் தெளிவுபட, ஐயோ எனக்கு இப்படி ஒரு சுய புத்தி வருகிறதே, தோன்றுகிறதே, இது சாத்தான் கொடுக்கிற புத்தி ஆயிற்றே என்று நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால், ஒருவேளை காயின் காலத்தில் பரிசுத்த வேதம் எழுதப்படவில்லை, அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, இந்த வேதாகமத்தை படிக்கிற இந்த நாட்களிலே காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் என்று திட்டமிட்டுகளை வாசிக்கிறோம். அது காயின் அப்ப சுய புத்தி சாய்ந்து வாழ்ந்தான் என்று நம் கற்றறிய முடிகிறது. ஆகவே காயின் கொலைகாரனாய் சோத்திரம் மாறி சபிக்கப்பட்டவனாய் பூமியில் நிலைத்தலைவனாய் வாழ்ந்ததின் நோக்கம் என்ன? சுய புத்தியை வாழ்ந்ததினார். சவுளை கர்த்த வெறுத்தார், ஆவியை தூக்கினார். காரணம் என்ன? சவுள் சுய புத்தியை சாய்ந்ததினார். பழைய புதிய பாட்டு காலத்தில் அனனியா சப்பீரர்கள் காணிக்கை கொண்டு வருகிறார்கள், சுய புத்தியை நம்பி பதிய வந்து வஞ்சித்துக் கொண்டார்கள், அவர்கள் ஆண்டு மறித்து போனார்கள். ஆகவே பரிசுத்த வேதமுஸ்மன் லேசா எது சுய புத்தி சாங்கள் வாழ்ந்ததாக எண்ணிக்கொண்டாருங்கள். ஒரு மனிதனை பிசாசு அந்தகார தந்திரமாய் தன் வசமாய் இழுத்துக் கொள்வதற்கு சுய புத்தியை உருவாக்கி அதன் மூலமாக கேடான சிந்தையை கொடுத்து கேடான காரியங்களுக்கு சாத்தான் வழிநடத்துகிறான். அப்ப இந்த முகாந்திரம் என்ன? சுய புத்தியை சாய்ந்தது தான் காயுடைய கொலைப்பலிக்கு காரணம். ஆகியனை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளே, சுய புத்தி என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்து வேத எச்சரிக்கிறபடி புத்தியை சார்ந்து வாழுங்கள். எந்த கந்தங்களும் சுய புத்தியோடு காயினை போல வாழாமல் இருங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா?
மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.